எரிபொருள் ஒதுக்கீட்டு அதிகரிப்பு அமைச்சர் காஞ்சன வெளியிட்ட தகவல். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களில் யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் சாதனை. கியூஆர் முறைமை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. கொழும்பில் கொலை செய்யப்பட்ட குழந்தை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் பாடசாலை பேருந்துகள் மற்றும் அலுவலக பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. 2023 வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தின் 3 நேற்று உரையாற்றும் போது எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உரையாற்றிய அவர், முச்சக்கர வண்டிகள் மற்றும் பேருந்துகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதைப் போன்று எதிர்காலத்தில் பாடசாலை பேருந்துகள் மற்றும் அலுவலக பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் மீண்டும் மின்சார கட்டணத்தை திருத்தியமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று தினம் வெளியாகியதைத் தொடர்ந்து யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் 99% சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் பரீட்சைக்கு தோற்றிய 255 மாணவர்களில் 62 மாணவர்கள் 9 ஏசித்திகளையும், 46 மாணவர்கள் 8 ஏசித்திகளையும், 29 மாணவர்கள் 7 ஏசித்திகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதேபோல 2021 மே 23 முதல் ஜூன் 1 வரை நாடளாவிய ரீதியில் 3844 பரீட்சை மையங்களில் நடைபெற்ற பரீட்சையில் 517496 பரீட்சார்த்திகள் தோற்றினர். அவர்களில் 407129 பேர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் 110367 பேர் தனிப்பட்ட பரீட்சையாளர்களாவர். அடுத்த மாதத்திலிருந்து எரிபொருள் விநியோகத்துக்காக கியூஆர் முறைமை ரத்து செய்யப்படும் என வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது என மின்சக்தி மற்றும் வெளிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மிகவும் நெருக்கடியான நிலையில் தான் எரிபொருள் எரிவாயு இறக்குமதி செய்யப்படுகிறது. அமைச்சு மட்டத்திலான முறையான முகாமைத்துவத்தினால் தற்போது எரிபொருள் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஊடகங்கள் தவறான விடயங்களை சமூகமயப்படுத்துகின்றன. கியூஆர் முறைமை எதிர்வரும் மாதம் முதல் ரத்து செய்யப்படும் என வெளியாகியுள்ள செய்தி அடிப்படையற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் குழந்தை ஒன்றை வீட்டு மாடியிலிருந்து தூக்கி எறிந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் குழந்தை தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிராண்ட் பாஸ் சமகிபுர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 3 மாடியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை தனது தாயின் மூத்த சகோதரனால் கீழே வீசப்பட்டதில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த குழந்தையின் தாயார் மூத்த சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிராண்ட் பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் ஒதுக்கீட்டு அதிகரிப்பு அமைச்சர் காஞ்சன வெளியிட்ட தகவல். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களில் யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் சாதனை. கியூஆர் முறைமை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. கொழும்பில் கொலை செய்யப்பட்ட குழந்தை தொடர்பில் வெளியான தகவல்.